மூணாவது வசன எழுப்புதல். கர்த்தருடைய வசனத்தை கேட்க மனிதர்கள் தேசத்தினுடைய ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரை வரைக்கும் பிரயாணம் பண்ணுவாங்களாம். வேதம் சொல்லுது, என்ன சொல்றாரு, அந்நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஜனங்கள் ஒரு திசை துவங்கி மறுதிசை வரைக்கும் வருவார்கள். வசனத்துக்கு திரும்புவோம் வாருங்கள் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய வசன எழுப்புதல். ஜனங்கள் வசனம் இல்லாத வாழ்க்கையை இனிமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எங்கள் வசனம், தேவனுடைய வார்த்தை முக்கியம். வசன எழுப்புதல், வசனத்தை குறித்து பேசுகிறவர்கள், வசனத்தை குறித்து வியாக்கியானம் பண்ணுகிறவர்கள், வசனத்தை தியானிக்கிறவர்கள், வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறவர்கள். அந்த நாட்களிலே வசனத்தை இங்கும் அங்கும் ஓடி தேடுவார்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12 அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. நிறைய கடைசி காலத்தை குறித்த வெளிப்பாடுகளை தானியேலுக்கு கர்த்தர் தரிசனமாய் காண்பித்தார். கடைசியில் ஒரு காரியத்தை சொன்னார், முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை முத்திரை போட்டு வை. இந்த வசனம் எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை முத்திரை போட்டு வை. அப்பொழுது மனிதர்கள் இங்கும் அங்கும் ஓடி அறிவை தேடுவார்கள், அறிவும் பெருகி போகும். இது நிறைய பேர் வேற மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க. கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா அறிவு பெருகி போகும். அறிவு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு டேப்லெட்டில், ஒரு சின்ன ஒரு டிவைஸில் இங்கிருந்து உலகத்தோடு பேச முடிவதெல்லாம் அறிவு இல்லையா? கடைசி காலத்தின் அடையாளத்தில் அறிவு பெருகுவது ஒரு அடையாளம் தானியேல் சொல்லியிருக்கிறார்னு சொல்லுவாங்க. தானியேல் சொன்னது வேற. கடைசி காலத்தில் அறிவு பெருகுமா? அது நான் அங்கீகரித்துக் கொள்கிறேன், ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் தானியேல் புஸ்தகத்தில் போட்டிருக்கிற அறிவு என்ன என்று நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் சொல்லுகிறார், முடிவு காலம் மட்டும் நான் உனக்கு வெளிப்படுத்தின இவைகளை முத்திரை போட்டு வை. எதை? இந்த தரிசனங்களை எல்லாம் சீல் போட்டு வையா, அர்த்தம் சொல்லாத யாருக்கும் முத்திரை போட்டு வை. அப்பொழுது ஜனங்கள் இதை அறியும்படி இங்கும் அங்கும் ஓடி தேடுவார்கள், அறிவும் பெருகிப்போம். எந்த அறிவு சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் இந்த இன்டர்நெட்டில் விளையாடுறதையா, கேம்ஸா, சயின்ஸா, வாகனங்களை செய்வதில்லையா, இது கெமிஸ்ட்ரியா, ஃபிசிக்ஸா, வேற என்ன? கர்த்தருடைய வசனத்தை குறித்த அறிவு பெருகி போவோம் அவர் சொல்றாரு. இதெல்லாம் முத்திரை போட்டு வை, அப்போ ஓடி ஆடி தேடுவான், அப்போ அறிவு பெருகி போ. தேடும் பொழுதுதான் அறிவு பெருகும். அப்ப எதை தேடினார்கள்? கர்த்தருடைய வார்த்தையை தேடினார்கள். மறுபடியும் அந்த வசனத்தை நீங்க உங்க சந்தேகம் இருந்தால் மறுபடியும் எடுத்து படிச்சு பாருங்க. நான் சொல்றேன், இந்த அர்த்தத்தில் படித்து பாருங்கள். அந்த வசனம் உங்களுக்கு தெளிவாய் சொல்லும். 12 முடிவு காலம் மட்டும் இவைகளை முத்திரை போட்டு வை. மனிதர்கள் அப்பொழுது இங்கும் அங்கும் ஓடி அறிவை தேடுவார்கள். இதை அறிந்து கொள்ளணும், தேடுவாங்க, அறிவும் பெருகிப்போம். தேவனுடைய வசனத்தை குறித்து அறிவை பெருகிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஒரு திசை துவங்கி மறு திசை வரைக்கும் பயணம் பண்ணுவாங்களாம். எங்கெங்க போறீங்க? அமெரிக்காவுக்கு போறேன். அமெரிக்காலேருந்து எங்க போறீங்க? இந்தியாவுக்கு போறேன். எதுக்குங்க? அந்த அந்த இடத்துல வந்து தேவனுடைய வசனத்துக்கு அர்த்தம் சொல்றாங்களா ஐயா? இதுக்கு போய் இவ்வளவு தூரமா? ஆமா, அதை தேடுகிறவருடைய கூட்டம் ஒரு வசன எழுப்புதல். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்புவார்கள். வார்த்தையினுடைய உட்பொருளை அறிந்து கொள்ளவும், கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவும், கர்த்தருடைய வசனத்தின் மேல தாகமுள்ள ஒரு பெரிய கூட்டத்தார் வசனத்துக்கு திரும்புவார்கள். வசனம் பிரஸ்தாபம் பண்ணப்படும், வசன எழுப்புதல் வரும்.